இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு சின்ன அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்திருக்கு. இப்போலாம் மார்க்கெட்டு வந்து எப்படி போகுது அப்படின்னா, ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டும் போக மாட்டுது, டவுன் ட்ரெண்டும் போக மாட்டுது. மேலே போகிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸில் முடிஞ்சிடுது. கீழே போகிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸில் வந்து முடிஞ்சிடுது. இந்த மாதிரி தான் ரீசெண்ட் டேஸாக வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து போகவே இல்லை. இப்படி போகிறதுனால வந்து பெருசாக வந்து லாபமும் வந்து வரமாட்டுது, அதே நேரத்தில் பெருசாக வந்து நஷ்டமும் வந்து வரமாட்டுது. ஃபுல்லாக வந்து சைட்வேஸ்லேயே வந்து போகிறதுனால ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணி ஒரு சின்ன சின்ன லாபம் வந்து பண்ண முடியுதுங்க. இந்த மந்த் வந்து நான் ஒரு 50K ப்ராஃபிட்டில் வந்து இருக்கேன். இன்னொரு 4 நாட்கள் வந்து இருக்குது, அதில் லாஸும் கொடுக்கலாம் இல்லைனா ப்ராஃபிட் வந்து டபுளும் ஆகலாம். அதாவது 20K லாஸ் வந்துச்சு அப்படின்னா 20K வந்து லாஸ் வந்து வரலாம். ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னா இன்னொரு 40,000 கூட ப்ராஃபிட் வந்து வரலாம். ஸோ 4 நாள் முடிஞ்சதும் இந்த வாரம் சாட்டர்டே வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறேங்க. ஸோ அதில் வந்து நான் எப்படிலாம் என்ட்ரி கொடுத்தேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணேன், எந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்று கேட்டுக்கிட்டே வந்து இருந்தீங்க, என்ன அப்படின்னா என்னுடைய அடுத்த புத்தகம் ராயரின் மகுடம் ஏங்கி நிற்கும் உடைவால் பாகம் 1. இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு பிரிண்டிங் முடிஞ்சு என் கைக்கு வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் இருக்குது, கரெக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் எவ்வளோ கரெக்ஷன் தான் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து புக்கு வந்து எழுதுவேன், பென்ல வந்து நோட்ல வந்து எழுதுவேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் பண்ணுவேன், லேப்டாப்ல வந்து டைப்பிங் வந்து பண்ணுவேன். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கரெக்ஷன் வந்து பண்ணுவேன். ஃபோர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒருபடி படிச்சு பார்க்கணும் இல்லையா, அப்படி வந்து படிச்சு வந்து பார்ப்பேன். ஸோ 4 வாட்டி கரெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிழைகள் வந்து வரும், எழுத்து பிழைகள் வந்து வரும். ஸோ தமிழ் ஆசிரியர்கிட்ட இந்த புக்கை வந்து கொடுத்து அவங்ககிட்ட வந்து படிச்சு பார்க்க சொல்லுவேன். அவங்க படிச்சு பார்த்துட்டு பிழைகள் எல்லாமே திருத்தி என் கையில வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா வந்து பிரிண்டிங் முடிச்சே வந்து வரும். இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 7 மாசம் வந்து போயிருங்க. ஸோ 7 மாசம் வந்து முடிஞ்சிருச்சு, புக்குமே வந்து ரெடி ஆயிருச்சு. நான் சீக்கிரமா இந்த புக்கை வந்து லான்ச் பண்றேன். பாகம் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் லான்ச் பண்றதுக்கு முயற்சிகள் வந்து பண்றேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகுமா இல்லைனா கீழே வந்து போகுமா, அதெல்லாம் வந்து பார்க்கலாங்க. நேற்று நான் 2 முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேங்க. அதாவது 24,850 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 24,760 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். எனக்கு பிரேக் அவுட்லாம் வந்து பண்ணலங்க. அதாவது இதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த சென்டரில் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் பையிங்குமே வந்து பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே ஃபுல்லாக வந்து 1 ஹவர்லேயே வந்து மேலே வந்து வந்துட்டாங்க. அப்படி மேலே போனதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாலாம் மேலே வந்து போகல, அதுக்கப்புறம் வந்து மேலேயும் போகல கீழேயும் போகல, ஃபுல்லாகவே சைடுவேஸில் வந்து முடிஞ்சிட்டாங்க. நிஃப்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்து சைடுவேஸில் வந்து முடிஞ்சிட்டாங்க. ஒரு 50 புள்ளிகளுக்குள்ளே மேலேயும் கீழே வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதை யூஸ் பண்ணி எப்படிங்க ட்ரேட் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது, அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இது தாங்க. அதாவது இந்த 51,525. அப்போது அதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் வந்து பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கான மார்க்கெட் ஆச்சும் ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ கொடுக்காம ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ணிடலாம். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த 51,310 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அவசரப்பட்டு நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில், அதாவது லாங் டைம் ஃப்ரேமில் வந்து கீழே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை வந்து முதல்ல டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ளே வந்து பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரி வந்து கொடுக்க முடியுங்க. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 50,870. இதை வந்து பேங்க் நிஃப்டி வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாங்க. அப்படியே வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா
51,310. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம், அதுவே 51,080 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம். நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டுமே ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. நம்ம இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன், அதாவது ஃபினான்சியலாக வந்து எப்படி க்ரோத் ஆகிறது, என்னெல்லாம் வந்து பண்ணுறது, நிறைய புக்ஸ்லாம் வந்து படித்து நான் கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறேன் அதை பற்றி. இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிஸ் மட்டுமே இல்லாமல் ட்ரேடிங் மட்டுமே வந்து இல்லாமல் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நான் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதெல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பிகினர்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு இது மட்டுமே போதது இல்லையா, சைக்காலஜியை நிறைய வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வில் பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து நிறையா வந்து சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து பார்த்தாச்சு, அடுத்து நிஃப்டி வந்து பார்க்கலாங்க. நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள், உங்களுக்குன்னு சில ரூல்ஸை வந்து வச்சுக்கோங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணுங்கள், ரூல்ஸை வந்து பிரேக் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு மடங்கு போட்டுட்டு டார்கெட் வந்து ரெண்டு மடங்கு போட்டு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் திடீர்னு வந்து மார்க்கெட் வேகமாக மேலே போய் கீழே வந்து ஒரு லாஸ் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது. ஆனால் நிறைய பிகினர்ஸ் வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுவாங்க, அது ஸ்டார்டிங்கில் இருக்க தான் செய்யும், எனக்கு இருந்துச்சு, ஆனால் ஒரு லிமிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குமா, அவங்க கூட இருக்குமா அப்படின்னா கிடையாது, இங்கே லாஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், அதுவும் கரைஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து பணம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கரைஞ்சி போக விடாமல் அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன வந்து பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கலாம், ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிறதுக்காக பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க, ட்ரேடிங் மட்டுமே இல்லாமல் வில் பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய புக்ஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து படிங்க, பணத்தை பற்றின புத்தகங்கள் வந்து படிங்க. நான் ஏன் நிறைய புக்ஸ் வந்து படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் புக்ஸை வந்து தொடக்கூட மாட்டேன், அந்தளவுக்கு தான் நான் படிப்பேன். ஆனால் இப்போ வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து புக்ஸ் வந்து படிக்கிறேன், நான் ஸ்கூல் புக்கில் படிக்காத நிறையா விஷயங்கள் இப்போது இந்த மாதிரி புத்தகங்கள் இருந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அது உண்மை தாங்க, உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு மூலியமாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சின்னஞ்சிறு பழக்கங்கள், ஷேர் மார்க்கெட்டின் ஆசான், த சீக்ரெட் புக், ஒரு யோகியின் சுயசரிதம், இந்த மாதிரி புக்கெலாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் க்ரோத் ஆக முடியும். நீங்கள் ஸ்கூல் புக்கு காலேஜ் புக்கெலாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நிறைய புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா. ஓகே, இப்போ நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியில் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நல்லா மேலே வந்து வந்துட்டாங்க, ஆல் டைம் ஹைக்கே வந்து வந்துட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஹைக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ண மாட்டாங்க டக்குன்னு. ஏன் மேலே வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரி மேலே வந்து ஒரு கேப்பு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் மார்க்கெட் வந்து கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்துட்டாங்க, அதாவது இங்கேருந்து ஒரு 1000 புள்ளிகள் மேலே வந்து வந்துட்டாங்க. ஸோ இங்கே நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ இப்படி போயிட்டு கீழே வந்து வராங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 hour டைம் ஃப்ரேமில் அப்படின்னா 24,790 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே வந்து போகலாம், அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீட்ரெஸ்மெண்ட் வந்து எடுக்கட்டும், பொறுமையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் மேலே போனால் மட்டும். ஏன்னா உச்சத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்க பார்க்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரேடு வந்து பண்ணணும், சரிங்களா. அப்படியே 5 minute டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 minute டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்லாம் அந்த இடத்துல நடக்கலாம் அப்படிங்கிறனால மேலே வந்து கொஞ்சம் போக விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. அதே மாதிரி கீழே வந்து போகுது அப்படின்னா 24,790 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், பணத்தை வந்து கவனமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து செலவு பண்ணுங்கள், பணம் வந்து வேக வேகமாக வந்து செலவாகும், ஆனால் கிடைக்கும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.